ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பழைய பாடல், ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் என்கின்ற பாடலை, ஒரு பழைய பாடல், இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். சேற்றின்றென்னை தூக்கியெடுத்த மதி உள்ளம் புதை தாக்கினாரே. சேற்றென்னை தூக்கியெடுத்தார் மாற்றை உள்ளம் போதை தாக்கினாரே. கல்லான உள்ளம் போரோகியே கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே. கல்லான உள்ளம் போரோகின கல்வாரியை என்று நன்றியுடன் பாடிடுவே. ஆனந்தமாய் என்ற காணான் ஏழுவேன் துயரிவாவின் போகம் தரிசிப்பேன். வாழேவ நாளில் இயேசுவை கண்டே வஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் வஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாய் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவே அன்பை நான் என் சொல்லுவே என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் தூய பிதாவின் மூலம் அந்த ரிசிப்பேன். உம்மை பின் சென்று பாலம் சென்றிட வாஞ்சிக்கீரே. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாலம் சென்றிட வாஞ்சிக்கீரே. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கீருவை தன் பாரும் என்றும் நான் உம்மாடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை நான் பாருமென்றும் நான் உம் அடிமை. ஆனந்தமாய் இந்த காணான் ஏழுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். கத்தரின் சித்தம் செய்திடம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தே. கத்தரின் சித்தம் செய்திடம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தே. இயேசு அல்லாஹ் ஆசையில் போவினில் பேரே.
நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம். இது இதோ நின்று கொண்டிருக்கின்ற எங்கள் அனைவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் தானே நாங்கள் படைக்கின்றோம். அப்பா, நாங்கள் அல்ல ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஜீவிக்கின்ற ஜீவனாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் பரிசுத்த ஆவியாக எங்களுக்குள்ளே வாசம் செய்கின்றீர். ஆகவே எங்கள் அனைவரையும் உம்முடைய கரத்தில் தானே ஒப்படைக்கின்றோம். எங்களை ஏந்தி கொள்ளும், எங்களை சுமந்து கொள்ளும், எங்களை பராமரித்தருளும், எங்களுக்கு நல்ல ஆலோசனை நீ தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காரவும். இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக அடியன் தெரிந்து கொண்ட வேத வசனங்கள் எபிரேயரின் புஸ்தகம் 12:2. எபிரேயரின் புஸ்தகம் 12:2 எடுத்தவர்கள் சத்தமாக வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். போதும், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஓட்டம், இதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா அழகாக சொல்கிறார், நீங்கள் எப்படி ஓடணும் அப்படின்னு அழகாக சொல்கிறார். நீங்கள் எப்படிலாம் ஓடி முடிக்கணும்னு சொல்லி அழகாக அருமையான பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது எழுதுகின்றார். எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம் அது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். பொறுமையோடு கூட ஓடும் பொழுது என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அழகாக இந்த 2 அவர் சொல்லுகின்றார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, நமக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை வைத்திருக்கின்றார். இதன் பொருட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அடுத்தடுத்து அவர் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகின்றார். நமக்கு சந்தோஷத்தை வைத்திருக்கின்ற ஆண்டவர், அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்கள், நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள். நீ சந்தோஷமாக இல்லாட்டா கூட நீங்கள் சொல்லுங்களேன், கொஞ்சமாவது கொஞ்சம் சிரிங்க, அப்படியாவது கொஞ்சம் சிரித்து கொஞ்சம் சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கிறேன். இல்லை, சந்தோஷத்திற்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் எதுக்கு சம்பாதிக்கிறான்? சந்தோஷமாக இருக்கிறதுக்காக சம்பாதிக்கிறான். எதுக்கு வேலை செய்கிறான்? சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வேலை செய்கிறான். வேறு ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய கோடீஸ்வரன் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவன்கிட்ட போய் கேளுங்க, என்னப்பா சந்தோஷமாக இருக்கிறியா அப்படின்னு கேளுங்க. என்ன போங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அது இருக்குது இது இருக்குது, ஏகப்பட்ட காரியங்களை அடிக்க வைத்து கொண்டே போவான். நம்ம கண்களில் அவன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? பெரிய கோடீஸ்வரம் போல தெரியும். அவனுக்கு எல்லா விதமான எல்லா காரியமும் இந்த உலகத்தின் காரியம் அவனுக்கு இருக்கலாம், ஆனால் அவனுக்கு என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அதை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அந்த சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அது அவர் பெரிய ஒரு காரியம், மகிமையான காரியம். இந்த காரியத்தை யாராலும் நம்ம கொடுக்கவே முடியாதுங்க. எனக்கு அருமையான நண்பர்கள் சினிமா துறையில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்டெல்லாம் கேட்பேன், அவங்கள்ட்ட எப்படி நான் சொல்லுவேன்னா, இன்றைக்கி ஒரு படம் எடுத்த நீ, ரொம்ப நல்லா இருக்குது, அதோட ஸ்டோரி இப்படி எடுத்திருக்கிற, ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் அந்த ஸ்டோரியின் படி எவனாவது தன்னுடைய வாழ்க்கையில் செய்யணும்னு நினச்சா அவனை மாதிரி ஒரு முட்டாள் எவனுமே இருக்க மாட்டான். சினிமாவில் வேணா நீ எல்லாம் செய்யலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் அதை செய்யவே முடியாது. அதை செய்யணும் நினைக்கிறவன் முட்டாள். ஆக மக்களை முட்டாளாக்கி கொண்டு நீ என்ன பண்ணுற? பணத்தை நீ சம்பாதிக்கிற, ரைட்டு. அந்த பணம் என்ன பண்ணுது? உனக்கு சம்பாத்தியத்தை வைக்குதானா? இல்லை, அதையும் உனக்கு என்ன பண்ணுது? வேதனையை தான் கொண்டு வருது அந்த பணம். அதுதான் உண்மை. நீ சந்தோஷமே இல்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். இதுதாங்க உண்மை. பார்க்கறதுக்கு ஒரு அளவு பெரிய ஆளாக இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற பெரிய ஆள் நான் யாருன்னு சொல்ல விரும்பலை, நீங்கள் நினைக்கிற பெரிய ஆள்.
என் கூட படித்தவனை கூப்பிட்டு டெய்லி ஒரு 2 மணி நேரம் என்ன பண்ணுறேன்னா சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வைக்கிறேன். ஏன்னா ஒரே குழப்பமாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல, ஏது பண்ணுன்னு தெரியல, தயவுசெய்து வாப்பான்னு சொல்லி 2 மணி நேரம் என் கூட படித்தவன் போய் கொடுத்துட்ருக்கிறான். அவன் வந்து என்கிட்ட சொல்லுவான், சாம் நீ எப்படா சந்தோஷமாக இருக்கிற, நீ மட்டும் சந்தோஷமாக இல்லை, கூட நாங்கள் இருந்தால் எங்களையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறீ, உன் கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்குது, எப்படிடா எப்படிடா? காரணம் என்ன? எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், நான் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கின்றேன், எனக்கு ஒரு நியமத்தை வச்சிருக்கிறார், அதில் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கின்றேன், என்னுடைய விசுவாசத்தை துவக்கிறத நம்பி நான் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஆகவே எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கின்றார், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அவ்வளோதான் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த சந்தோஷம், அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாரும் எனக்கு சொல்லுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க, ஒரு டிரைவரை வச்சுக்கோங்க, ஒரு டிரைவரை வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 நாட்கள் முன்பதாக என்னுடைய பாலிய சிநேகிதன் சொன்னான், உனக்கு தெரியுமா அவன் ஏன் செத்தான் தெரியுமா, எப்படி செத்தான் தெரியுமா, எப்படிப்பா செத்தான், அவன் வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருந்தான், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, டமால்னு விழுந்தான், அப்படியே தீ பற்றிக்கிச்சு அவனுடைய காரு, கடைசியில் உடல் கூட கிடைக்கல. இப்போ எதுக்குடா இதை என்கிட்ட சொன்னேன், நீயும் தனியாக எல்லா இடத்துக்கு போகிற ஜாக்கிரதை அப்படின்னா, அட பைத்தியக்காரனே, அவனும் ஒரு போதகர், அடா பைத்தியக்காரன், என் கூட இருக்கிற ஒரு பெரியவர்ரா, அல்லேலூயா, அப்படிலாம் என்ன சாவடிக்க, அவர் விட்டாருன்னா அவருக்கு தாண்டா அசிங்க, எனக்கு நான் செத்து போயிடுவேன், என் உயிர் போயிடும், எனக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல, ஆனால் பேசுகிறவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி பேசினாய்வேன், எப்படி செய்தி கொடுத்தாய்வேன், எப்படிலாம் நடந்துக்கிட்டாய்வேன், கடைசியில் அவன் சாவ புத்தியாக எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு அசிங்க, எனக்கா, நான் தான் செத்து போயிட்டேனே, எனக்கு அசிங்கம், என்னை உருவாக்கின அந்த ஆண்டவருக்கு தான் அசிங்கம், எனக்கு இல்லை. அதை நீங்களும் புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை தெரிந்தெடுத்தவர் கைவிடவே மாட்டார், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் இன்றைக்கு, அதுதான் உண்மை. இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் தீர்மானம் பண்ணி நீங்கள் வரலைங்க, ஆண்டவர் உங்களை தள்ளி விட்டுருக்கிறாரு, போ அந்த இடத்துக்கு, நீ போ. அருமையான ரெவரன் மேஷாக்கிங் உட்காந்துருக்க, கொஞ்சம் எழுந்துன்னு இல்லைங்க, தவறாக நினைக்காதீங்க, கொஞ்சம் எழுந்துன்னு இல்லைங்க. இப்போ தான் 2 வாரம் ஆச்சுங்க ஹார்ட் ஆப்ரேஷன் ஆகி அவருக்கு. அவர் சென்னையிலேருந்து எப்படி இங்கே வந்தார், நான் அவரை பார்த்தோம், நான் ஷாக் ஆகிட்டேன், உங்களை யார் யார் வருஷம்னதுன்னு கேட்டான் அவரை, ஏன் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணுங்க, ரெவரன் ஜீவாயாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறார், அவர் என்ன சொல்கிறார், 100% நீங்கள் வந்து தான் ஆகணும் அவர் சொல்லிட்டுருக்கிறார், ஆனால் அவருக்கு தெரியாது அவர் யாருன்னு, ஃபோனில் தானே பேசினார், நான் சொன்னேன் நீங்கள் ஏன்ட்ட கேட்க வர வேண்டாம்னு சொல்லியிருப்போம், நீங்கள் எங்கே வந்தீங்க அப்படின்னு சத்தம் போட்டான் அவர் ஒரு ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர், அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவர் ரிட்டையர்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் என்ன, என்னுடைய திருச்சபைக்கு என்னுடைய ஆராதனை அவர் நடத்த வருவார், அவரை கேட்டு பாருங்கள். ஒரு தடவை என்னால் போக முடியல, ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு ஜப கூட்டம் நடந்தது, இல்லை என்ன ஜப கூட்டம் அது, அது என்ன நீ ஸ்தோத்திர கூட்டம் நடந்து என்னால் போக முடியல, ஐயா நீங்கள் போயிடுங்கண்ணே, பாவம் அவர் போகிறாரு, போகிற வழியில் பைக்கு ரிப்பேர் ஆகிடுச்சு, அப்போவும் எப்படியாவது போய் சேரணும்னு சொல்லிட்டு நான் போக வேண்டிய இடத்துக்கு அவர் போயிட்டு அழகாக கூட்டத்தை நடத்திட்டு வந்தார், ஏன் இவ்வளோ தூரம் வரணும் அவர், குறங்கய்யா. இன்னொருத்தர் பெங்களூர்லேருந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுறாரு, இன்றைக்கி காலையில் எனக்கு வந்து ஆஞ்சியோ கிராம் பண்ணாவிட பரவாயில்ல, ஆஞ்சியோ பிளாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் டாக்டர் சொல்லிட்டாங்க நீ எங்கேயும் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க 4 மாதத்துக்கு, அதனால் நான் வரலையான்னு அமிச்சார். அப்போ நான் அவருக்கு பதில் நான் அமிச்சேன், எனக்கு 5 ஸ்டண்ட் இருக்குதுயா, உனக்கே தெரியும் நான் பெங்களூர் வந்துட்டு போகிறேன், நானே கார் ஓட்டிட்டு போகிறேன்னு உனக்கு தெரியும், என்னையா ஒரு ஆஞ்சியோ பிளாஸ்டிக்கு போய் பயப்படுறேன் நீ அப்படின்னு. ஊழியக்காரன் அல்ல ஐயா, நீ ஊழியக்காரனாக இருந்தால் உன்னை உருவாக்கின ஆண்டவருக்கு தெரியும், எந்த நேரத்தில் உனக்கு என்ன கொடுக்குன்னு அவருக்கு தெரியும்யா, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீ பாடு ஊழியத்தை செய்துக்கிட்டே இரு. ஐயோ எனக்கு காசு இல்லை பயப்படாத, ஐயோ எனக்கு ஆதரவு யாரும் இல்லை பயப்படாத, என்ன அங்கே போனால் கல்லெடுத்து அடிப்பான் பயப்படாத, நீ பாட்டுக்கு உனக்கு ஒப்புவிக்கிட்ட ஊழியத்தை நீ செய்துக்கிட்டே இரு. என்னுடைய ஆலயம் இருக்கிற இடம் அருமையான ரெவரன் அகஸ்டின், ரெவரன் மேஷாக்கு, 2 பேர் எழுந்தனில்லைங்க, இவங்க 2 பேர் தான் மாறி மாறி என் சபைக்கு வந்து என் சபையை பார்த்துக்குவாங்க, என் இடம் எப்படிப்பட்ட இடம்னு அவங்களுக்கு தெரியும், என் சபைக்கு 10,000 பேர் வருவாங்க, சிரிக்கிறாங்க 2 பேரும் சிரிக்கிற, இவர் இன்னும் வேகமாக சிரிக்கிறார், ஏன்னா அவர் என் சபைக்கு வந்திருக்கிறார், என் சபைக்கு 10,000 பேர் வருவாங்க, உட்காருங்கய்யா, அந்த 10,000 பேர் இருக்கும்போது தான் செய்தி கொடுத்துன்னு இருப்பேன் நான், அவங்களும் அதே மாதிரி தான் ஆறாம் நடத்துவாங்க, வந்து 10,000 பேருக்கு ஆறாம் நடத்தவங்க நடத்துவாங்க,
கல் உடைக்கிற கல் உடைக்கிறாங்கல்ல அவங்க மத்தியில் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தான் ஆண்டவர் என்னை உருவாக்கி வச்சிருக்காரே தவிர எனக்கு துக்கத்தை கொடுக்க அல்ல. நான் பயப்பட மாட்டேயா? இந்த பூமியும் அதன் நிறைவும் என் தேவன் படைத்ததையா? நீ உந்துன்னு ஒன்று சொந்தம் நீ பாராட்டினாலும் அது உனக்காகாது, எனக்கு தானா சொந்தம். என் தேவனுடைய படைப்பின் காரியத்தில் நான் உட்கார்ந்துருக்கிறேன். இவர் போய் பேட்டி கொடுக்குறாரு ஒரு இடத்துல, இந்த மாதிரிலாம் படிட்டாங்க அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டி எடகு வருது. நீ கொடுத்து என்ன ஆச்சு? அந்த பேட்டி நீ பேட்டி கொடுத்து என்ன ஆச்சு? ஏதா நடந்துச்சா? என்ன நடந்து யாரை கைது பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கைது பண்ணாங்கன்னு காலைல பண்ணி சாயந்தரம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான், தெரியுமா உங்களுக்கு? அதுதான் நீங்கள் நினைக்கிறது. தப்பையா? அதுக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கலை. அதுக்கு தான் இங்கே போட்டிருக்கிறாரு. அடுத்த வார்த்தையை போகிறேங்க. அவமானத்தை எண்ணாமல் உனக்கு சந்தோஷம் வரணும்னா அவமானம் வரும். முதல்ல சந்தோஷம் வரும், உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தான் உருவாக்கி இருக்கிற. அதுக்கு முன்னாடி என்ன வரும்? அவமானம் வரும். அந்த அவமானம் வருமா? நீ என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது, நீ கலங்கக்கூடாது, நீ வந்து வருத்தப்படக்கூடாது. எவனாவது என்னவாவது சொல்லிட்டு போட்டோம். என்ன ஒருத்தன் சொல்கிறான், என்ன வீடியோலாம் நிறைய பார்த்துருப்பீங்க இல்லை, பார்க்கலாம் போய் பாருங்கள். என்ன வி சேனல், சேனல் விஷன் சொல்லி ஒரு யூடியூப் இருக்குது, அதில் போய் பாருங்கள். டிஎன் நியூஸ் 24 அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் போய் பாருங்கள். அப்புறம் பேசு தமிழா பேசுன்னு ஒரு யூடியூப் இருக்குது, அதில் போய் பாருங்கள். நான் என்னுடைய இதெல்லாம் வரும் அண்ணே, அதில் பார்த்துட்டு கீழே நான் என்ன பேசுகிறேன் அதில் பார்க்க மாட்டேன். எத்தனை பேர் பார்த்துருக்கா நான் பார்க்க மாட்டேன். அதை கீழே பார்த்தோன்னா கமெண்ட்ஸுன்னு ஒரு ஏரியா இருக்கும், கமெண்ட்ஸுன்னு இருக்கும், என்னை குறித்து அதில் போட்டிருப்பான். அந்த கமெண்ட்ஸை படித்து பார்ப்பேன், யார் யார் என்னென்ன கமெண்ட் கொடுத்துருக்குறா என்னை பற்றி அப்படின்னு பார்த்தா, ஸ்டீஃபன்றவன் கமெண்ட் கொடுக்குறான், இவன் சாராய வியாபாரிகளின் தலைவன். யார்? நான் யாரா? நீங்களே என்ன சொல்கிறீங்க? என்ன ஸ்டீஃபன் மட்டும் என் கண்ணில் மாட்டினான்னு வச்சுங்க, வாயை திறந்து ஒரு பீப்பா நிறைய என்ன பண்ணுவேன், சாராயத்தை ஊற்றிடுவேன். ஊறிட்டு அப்படி நெருப்பத்துக்கு அப்படி போட்டுருவேன், முடிஞ்சு போச்சு. இனிமே நீ யாரும் என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது, முடிஞ்சது கதை. ஆக அவமானத்தை எண்ணாமல் இல்லை, அவமானத்தை நீ எண்ணாத. என்ன நீ பேட்டி கொடுத்து என்ன ஆக போகுது? கிறிஸ்தவர் எதிராக இவர்கள் எங்களுக்கு செய்கின்றார்கள் அப்படின்னு இவர் போய் பேட்டி கொடுக்குறாரு. என்ன இப்போ என்ன பண்ணிட்டாங்க? கைது தான் பண்ணாங்க. கைது பண்ணி என்ன ஆச்சுன்னு எதாவது தெரியுமா அவருக்கு? அவங்களுக்கு வேலை இல்லை, பாவம். ஒரு நாள் தான் வேலை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனைக்கு போவாங்க, மற்ற நாள் ஹவுஸ் விசிட் போவாங்க. என்ன வெள்ளிக்கிழமை உபவாச மீட்டிங்னு சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை இது புதன்கிழமை பைபிள் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லித்தராங்க பைபிள் ஸ்டடியில்? எல்லாரும் அட்ரான்னு சொல்லித்தராங்களா? உன்னை எவனா அச்சா திருப்பி அட்ராவனான்னு சொல்லித்தராங்களா? உன்னை எவனா கேஸ் போடாமல் கேஸ் போடுறான்னு சொல்கிறாங்களா? இங்கே இயேசு கிறிஸ்து என்னங்க சொல்கிறாரு? நீ இப்படிலாம் போட்டால் உனக்கு சந்தோஷம் வராதரான்றார். ஆனால் உனக்கு சந்தோஷம் வரணும்னா அவமானத்தை எண்ணாமல், உன்னை வந்து சாராய வியாபாரின்னு உன்னை சொன்னாலும் அதை பற்றி நீ கவலைப்படாத, உன்னை பொறுக்கின்னு சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாத. இன்னொரு இடத்துல ஒருத்தன் கமெண்ட் கொடுக்குறான் என்னை பற்றி. என்ன அவன் வந்து ஆண்ட்ரூவோ ஏதோ பேர், என்ன அவன் சொல்கிறான், நம்பர் ஒன் திருட்டு பையன் வந்தான் அப்படின்றான். வெரி குட். ஏன்னா அவன் வீட்டு சொத்தை நான் திருட்டு வந்துட்டேன்ல, நம்பர் ஒன் திருட்டு பையன் நான் தானா அப்படின்னு கமெண்ட்டு கொடுக்குறான். இதெல்லாம் பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வரும், சிரிச்சிக்குவேன். இதெல்லாம் பார்த்துட்டு கிறுக்கு பயலுக. அங்கே முரளிகிருஷ்ணன் சொல்லுவான், இப்படியும் பேராயர் இருக்கின்றாரா, ஆச்சரியமாக இருக்கின்றதுன்னு கமெண்ட் போடுவான். கோபாலகிருஷ்ணன் கமெண்ட் போடுவான், இப்படி உண்மையான பேராயர்களும் உண்டா அப்படின்னு கமெண்ட்டு போடுவான். இன்னொருத்தன் முரளின்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் கமெண்ட்டு போடுவான், இப்படியும் இருக்கிறார்களா கிறிஸ்தவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு போடுறான். இன்னொருத்தன் ஒருத்தன் போடுறான் கமெண்ட்டு, இவரை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன் என்று சொல்லி போடுறான் ஒருத்தன். போட்டவெல்லாம் யார் தெரியுமா? ஆலயத்துக்கு வராதவன், பைபிளை கையில் தூக்காதவன், ஜெபிக்காதவன். அவன் என்ன சொல்கிறான்? இவன் உண்மையான பேராயர், இவன் உண்மையான கிறிஸ்தவன் சொல்கிறான். ஆனால் ஜெபிக்கிறவன், பைபிளை தூக்கிட்டு போகிறவன், ஆலயத்துக்கு போகிறவன் சொல்கிறான், இவன் ஒரு பொறுக்கி அப்படின்றான். ஆண்டவர் யாரங்க அங்கீகரிப்பார்? யாரை பரலோகத்துக்கு சேர்ப்பார்? யாரங்க பரலோகத்துக்கு சேர்ப்பார்?
பாலகிருஷ்ண முரளிகிருஷ்ண அவன்லாம் போயிடு, கோபாலகிருஷ்ணன்லாம் போயிடுவான் பரலோகத்துக்கு. ஸ்டீபன் ஆண்ட்ரோ கதவை தட்டி நிற்பான், என்ன உடியா யா உடியா உள்ள உள்ள உடியா, நான் பைபிள் ஸ்டடிக்கு போனேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர் போனேன், முழு இரவு ஜபம் போனேன், நான் வந்து எத்தனை தேசத்துக்கு போய் ஆண்டவரே முடிவு சத்தியத்தை நான் சொன்ன ஆண்டவரே சொன்னதாண்டா. அந்த ஆர்சிஜி பிஷப்பை பொறுக்கிட்டே கொஞ்ச நேரத்தில், அப்போ நீ சொன்னதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அருமையான பாயாசம் இப்போ இருக்கா ஐயா? ஆ, பாயாசம் இருக்குதான், அதில் கொஞ்சம் பள்ளி விழுந்துட்டோம் இப்போ, அதில் ஒரு பள்ளி விழுந்துட்டோமே இப்போ. வந்துச்சான் வந்துடுச்சான் பாயாசம் வந்துடுச்சான் உங்களுக்கு எல்லாருக்கும் பாயாசம் வந்துடுச்சான். இப்போ ஒரு பள்ளியை தூக்கி அது உள்ளே போடுங்கம்மா, இவங்களாம் சாப்பிட்றாங்களா நான் பார்க்குறேன். விளங்குதா ஐயா? நீ என்னதான் நீ ஊழியம் செய்யுது பெருசு இல்லை. அதனால தான் வேத வசனம் சொல்லுது, கடைசி வரை நிலை நிற்பவனே. என்னது காது கேட்கல, சத்தமாக சொல்லுங்க. என்ன சிவா, நீ இங்கே வந்து உட்கார்ந்து இன்னைக்கு ஒரு நாள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொன்ன கதை நடக்காதியா? கடைசி வரைக்கும் உன் உயிர் போகிற வரைக்கும் இயேசுவே நீர் தான் ஆண்டவர் அப்படி நீ சொன்னாதான் நீ ரட்சிக்கப்படும். அது வரைக்கும் உனக்கு ரட்சிப்பே கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டுங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்துங்க, அந்த போதகர் தான் ஞானஸ்நானம் கொடுத்தாருங்க, அவர் தான் ஊழியத்துக்கு என்ன அபிஷேகமா. வேஸ்ட்டுடா வேஸ்ட்டு. உன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எனக்கு எல்லாம் என்று நீ சொல்லும் பொழுதுதான் உனக்கு ரட்சிப்பு. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்து சிலுவையை சகித்து. சிலுவையை சகித்து, இந்த சிலுவையில் இதை சகிச்சிடலாம் ஈஸியா, இதை போட்டுட்டு மாட்டிட்டு போறேன் நினச்சிக்க போறீங்க, இதை ஈஸியா சகிச்சிடலாம். இது இல்லை சிலுவை. அன்னைக்கு சிலுவையில் அவரை தொங்கினாரு, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாரு. ஒரு சின்ன முள்ளு குத்தனா ஊன்றிய நீ. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஆப்ரேஷன் பண்ணோடனே என் ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக வெயின் தேடுறாங்க, நர்வ்ஸை தேடுறாங்க, என்ன என்னமோ ஏற்றுறது இன்ஜெக்ஷனுக்காக தேடுறாங்க, என்ன வெயின் கிடைக்கல. உடனே என்ன பண்ணுறான் டாக்டர், அவசரமாக ஆப்ரேஷன் பண்ணி ஆனோம், இதில் வேகமாக பெருசாக ஒரு அரு ஒரு அரு அறுத்துட்டான், டபால்னு அப்படியே கொப்பிடிச்சிட்டு வருது ரத்தம், அது உள்ளே ஏற்றுறானுங்க, எல்லாம் மெடிசன்லாம் அதில் ஏற்றுறானுங்க. நான் ஒரு நேரம் அப்படி பார்த்தேன், ஆஹா வெட்டிட்டானாண்டா நம்ம கையை அப்படி நினச்சேன். நினச்சினா ஒரு பக்கம் அப்படியே பயம் வர்ற மாதிரி ஆச்சு, இன்னொரு பக்கம் நினச்சேன் வெட்டினா தானடா ஏத்தனா தானே நமக்கு கதை நடக்கும், அப்போ தானே உயிர் வரும் நமக்கு, நம்ம ஏன் இது குறித்து கவலைப்படணும். அப்புறம் டாக்டர் நான் டாக்டரை கேட்குறேன், இன்னும் எவ்வளோ நேரம், நான் கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்தால் தானே பிரச்சனை, அவன் கண்ணை மூடிக்கிட்டு இன்னும் எவ்வளோ நேரங்க அப்படின்ற, இதோ முடிஞ்சு போச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிடும் ஆப்ரேஷன், இதோ இப்போ அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஆப்ரேஷன் அப்படின்னு. வலி தாங்க முடியல, வலிக்குது இப்படியே, என்ன பயங்கர வலி, என்னால் சொல்ல முடியல. நம்ம சினிமாவில் தான் பார்த்துருப்போம் ஆன்னு செத்துருவான், அது நடிப்பு, அது நடிப்பு, என்ன அது ஊழல் நடந்து போனால் தான் தெரியும் அந்த பாதை என்னன்னு, அப்போ தான் தெரியும் வலி என்னன்னு. வானா உங்களுக்கெல்லாம் வேண்டாம் அந்த வலி, பாவம், நீங்களாம் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும், அதான் நான் ஆசைப்படுறேன். அந்த வலி என்னால் தாங்க முடியல டாக்டர், பயங்கரமாக வலிக்குது என்னால் தாங்க முடியல அப்படின்னு, தோ இப்போ அஞ்சு நிமிஷம் அப்படின்னார். மூணாவது தடவை சொன்ன டாக்டர், இவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு. என்னது யார்கிட்ட சொல்கிறேன், எந்த டாக்டர்கிட்ட, என் உயிரை காப்பாற்றுன்னு நினைக்கிற டாக்டர்கிட்ட என்ன சொல்கிறேன், இவ்வளோதான் மரியாதை, இன்னும் அஞ்சு நிமிஷம் நீ முடிக்கலன்னு வச்சுக்க நான் எழுந்து நடந்து போயிடுவேன் அப்படின்றேன். நீ முடிக்கல நான் எழுந்து நடந்து போயிடுவேன் அப்படின்றேன். பார்த்தாரு என்னவோ சொன்னார், ஒரு ஊசியை போட்டான்னு நான் மயக்கம் ஆகிட்டேன், முடிஞ்சு போச்சு. உன்னை உயிர் உள்ள நான் வச்சாதான்டா நீ நடப்ப, உன்னை மயக்கம் ஆக்கி விட்ட நீ நடப்பியா? விளங்குதா? அதான் ஆண்டவர் நான் சொல்கிறாரு, சோதனை சகிக்கக்கூடிய சோதனை தான் நான் உனக்கு தருவேன்டா, சோதனை மிஞ்சிய சோதனை உனக்கு நான் தரமாட்டேன், பயப்படாத. ஒருத்தன் கல்லெடுத்து அடித்தா உன் மண்டை உடையாது, உடைஞ்சாலும் கவலைப்பட மாட்டேன்னா உன்னை கல்லடிக்க செய்வார், கல்லெடுத்து அடிக்க விடுவார். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, சிலுவையை சகித்து. இல்லை உனக்கு வரும் சிலுவை என்ன பண்ணணும், நீ சகிக்கணும். உன்னை யார் தெரியுமா திட்டுவா, நீங்கள் பெற்று எடுத்தீங்கல்ல, கஷ்டப்பட்டு சோறை போட்டு வளர்த்தீங்கல்ல, கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்கல்ல, கஷ்டப்பட்டு காலேஜுக்கு அனுப்பிச்சிங்கல்ல, கஷ்டப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தீங்கல்ல, கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அந்த தான் உங்களை பார்த்து என்ன சொல்லும், உனக்கு அறிவு இருக்காடான்னு கேட்கும்.
அறிவில்லாமல் தான் உன்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பெற்று எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அறிவில்லாமல் தான் உன்னை படிக்க வச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அறிவில்லாமல் தான் உன்னை திருமணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படி இல்லைங்க, சிலுவையை சகித்து அப்படி சொன்னாலும், ஆமாப்பா எனக்கு அறிவில்லை தான், உனக்கு தான் அறிவு. இத்தனை அவமானத்தை நமக்கு இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணும், சிலுவையை சகிக்க வேண்டும். எங்கே செய்யும், வீட்டில் தான் சிலுவையை சகிக்க வேண்டும், வெளியில் இல்லை. வெளியில் இருக்கிறவங்களை திட்ட மாட்டான், உள்ளே இருக்கிறதான் உங்களை திட்டுவான். சிலுவையை சகித்து, சகிக்க தான் வேண்டும், சிலுவையை சகித்து. அடுத்து என்ன சொல்கிறாரு, தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ தான் தேவனுடைய வலது பாசல் சிங்காசனத்தில், தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்தில் நீ போய் உட்கார முடியும். அப்போ தான் பரலோகத்தில் உனக்கு இடையா, இல்லது பரலோகத்தில் உனக்கு இடம் கிடையாது. என்ன அஷ்டாங்க அவன் அப்படி, நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீ ரிப்போர்ட் கொடுத்தா உனக்கு எங்கே இடம் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனில் சீட்டு கொடுப்பான் உட்கார வைக்கிறதுக்கு, ஐயா போலீஸ் ஸ்டேஷனில் சீட்டு கொடுப்பான் உட்காரதுக்கு உங்களுக்கு, ஆனால் பரலோகத்தில் கிடைக்காதியா. அந்த கட்சிக்காரன் இருக்கிறானே, உங்கள் கட்சிக்காரன் உங்கள் தலைவன், அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுய்யா. என்ன கோச்சிக்காது, ஒன்றும் இல்லை. வாரந்தோறும் என்னுடைய திருச்சபையில் நான் கொடுக்குற செய்தியை யூடியூப்பில் நான் போடுறேன். இயேசு அவர்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு நான் போட்டால் 60 பேர் பார்த்துருப்பாங்க. பிரதமரை நான் வாழ்த்துகின்றேன் அப்படின்னு போட்டால் 400 பேர் பார்க்குறான். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார்னு போட்டால் 60 பேர் பார்க்குறான். பிரதமர் தான் நல்லவர் அப்படின்னு போட்டால் 400 பேர் பார்க்குறாங்க. அங்கே உள்ளே போனால் வேறு ஏதாவது இருக்கும். இந்த முறை இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண வேணு, முதன்மையான பிரதமர் அப்படின்னு போட்டேன். கரெக்டா சிரிக்கிறார் அவர். முதன்மையான பிரதமர்னு போட்டவொடனே இப்போதுக்குள்ளே 300 பேர் பார்த்துட்டாங்க. அது இல்லைன்னா வெறும் 60 கூட தாண்டாது. என்ன கிறுக்கு பசங்க இந்த உலகத்தில், இல்லை கிறுக்கு பசங்க. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ராவண ஆண்டான என்ன ஆண்டான், ராம ஆண்டான ராவண ஆண்டான், எனக்கு என்ன கவலை. நான் பாட்டுக்கு நீ உழைச்சாதான் எனக்கு சோறு, நான் முழங்கால் படிக்கிட்டால் எனக்கு சோறு தேடி வரும். இவ்வளோதான் வித்தியாசம். இதுதான் ஊழியக்காரனுக்கு மற்றவனுக்கு உள்ள வித்தியாசம். ஆண்டவர் உங்களை மேன்மையான இடத்துல வச்சுருக்கிறாருங்க. நீங்கள் எங்கேயும் ஓடி போய் யாருக்கும் 10 மணிக்கு கையெழுத்து போடுறதில்லை. யாரும் கையெழுத்து போடுறீங்க வேலைக்கு போய், நீங்கள் வீட்டில் உட்காந்து முட்டி போட்டாலே ஆண்டவர் தானே தேடி வர செய்வார். உன் வீட்டுக்கு உன்னை தேடி வரும், நீ எங்கேயும் தேடி போவானா, உன்னை தேடி வருயா. எனக்கு அப்படி தான் நடக்குது, உங்களுக்கு எப்படி நடக்குது எனக்கு தெரியாது. எனக்கு அப்படி தான் நடக்குது. ஆண்டவர் இருக்கிறாரு, ஆஹா என்னை பிச்சைக்காரனாக வைக்கவே மாட்டார். இங்கே ஆண்டவர் என்ன அழகாக சொல்கிறாரு, நீ சந்தோஷமாக இருக்கும் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாசத்தில் சிங்காசனத்தை மேல் வலது பக்கத்தில் நீ இருப்பேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகையால் 3வது வசனம் என்ன சொல்றார், வாசிங்க சத்தமா. எங்க எதுல சோர்ந்து போகக்கூடாது, எதுல சோர்ந்து போகக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், என் பலவீனப்பட்டுட்டேன், என் பலவீனனா இருக்கிறேன், அதனால தான் நான் ஒதுங்கிறேன், நான் பலனற்று போயிட்டேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஆனால் இப்போ என் ஆத்மா என்ன சொல்லுது, நீ பலனுள்ளனா, நீ இருக்கிற, நீ எதில் இழப்படையக்கூடாது, உன் ஆத்மாக்களில் நீ சோர்ந்து போகவே கூடாது. உன் சரீரம் ஒருவளை பலவீனப்பட்டு போகலாம், ஆனால் உன் ஆத்மா என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. ஐயோ தலைவலிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க வச்சிங்க, ஒரு 10 நிமிஷம் நினச்சி பாருங்கள், தலைவலிக்கிற மாதிரி இருக்கே நினச்சி பாருங்கள், தலை விண்ணு விண்ணு விண்ணுன்னு வெடிக்கும். அதே தலையே வலிக்கட்டும், எனக்கு தலைவலி இருந்தாலும் நான் இதை செய்வேன் அப்படின்னு செய்து பாருங்கள், தலைவலி உங்களை பார்த்து ஓடிடும். பிசாசை பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னா பிசாசு ஏறி உங்கள் தலையில் உட்காந்துக்குவான். ஆனால் பிசாசை பார்த்து நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் பாட்டுக்கு செய்துட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்வான், பிசாசு உங்களை பார்த்து பயந்து ஓடிடுவான். இன்ஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இங்கே இருக்கிறார், அவரை வச்சுக்கிட்டே சொன்ன எத்தனை கேஸு எஃப்ஐஆர் போட்டாரோ, எத்தனை பேருக்கு போட்டாரோ அது வேறு விஷயம். அவர் யாருக்கு தெரியுமா எஃப்ஐஆர் போட்டிருப்பார், சார் சார் நான் இல்லை சார் சார்னு சொல்கிறேன் அவனுக்கு தான் எஃப்ஐஆர்.
அவரை பார்த்து, என்ன நீங்க யாரை வந்து பிடிச்சிட்டு வந்தீங்க, யாரை வந்து என்ன கேள்வி கேட்குறீங்க? அவரை பார்த்து கேட்டால் அவர் யோசிப்பார் பேனா எடுக்கிறதுக்கே. அவர் எங்கேருந்து எஃப்ஐஆர் எழுது? புரியுதா? இதுதாங்க உலகம். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீ ஏன் யாரை பார்த்து பயப்படுற? உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீ செய்யா தைரியமா சந்தோஷமாயிரு. உன ஆசீர்வாத ஆண்டவர் உன்னை அழைத்த அழைப்பிலே நிலையாயிரு. பயப்படாத, ஊழியம் செய்யறது ட்ராக்ஸ் போய் கொடுத்தாதான் ஊழியம் இல்லைங்க. ட்ராக்ஸ் இல்லாமே ஊழியம் செய்யலாம். எங்கே தெரியுமா? முதல்ல உன் வீட்டில் ஆரம்பி. உன் பையன் உன்னை கனம் பண்ணட்டும், உன் மனைவி உன்னை கனம் பண்ணட்டும், உன் புருஷன் உன்னை கனம் பண்ணட்டும், உன் கூட பிறந்த உன்னை கனம் பண்ணட்டும், உன் எதிர் வீட்டுக்காரன் கனம் பண்ணட்டும், உன் பக்கத்து வீட்டுக்காரன் கனம் பண்ணட்டும். ஒரு வீடியோவில் ஒரு இன்டர்வியூவில் என்ன பண்ணிவிட்டேன், என் எதிர் வீட்டு மாமியை பற்றி பேசிட்டேன். எங்கள் எதிர் வீட்டு மாமி வந்து நல்லா புளியதரெலாம் கொடுப்பாங்க, இன்றைக்கி கூட அவங்க கொடுப்பாங்க கேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் நான் பேசிட்டேன் இன்டர்வியூவில். அது எத்தனையோ மாதம் கழித்து அந்த மாமிகிட்ட போயிடுச்சு. அது நான் ஒரு நாள் வீட்டுக்கு போய் காரை நிறுத்துறேன். டே அம்பி, டே அம்பின்னு கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு 92 வயசு அந்த மாமிக்கு. இந்த டே அம்பி, டே அம்பின்னாங்க. எனக்கு காதலை விழல. அப்போ என் மனைவி வந்து சொன்னாங்க, மாமி கூப்பிட்றாங்க உங்களை, என்னன்னு கேளுங்க சொல்லிட்டு. உடனே கீழே விட்டாருங்க, என்னங்க மாமி அப்படின்னு. என்னடா என்னை பற்றி இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிற, ரொம்ப சந்தோஷம்டா, நீ மறக்காமல் இன்றைக்கு வரைக்கும் என்னை ஞாபகம் வச்சுருக்கிறியடா அப்படின்னாங்க. உண்மையாகவே நீ இயேசுவின் புள்ளடா நீ அப்படின்னாங்க. எதுக்கு எதுக்கு சொன்னாங்க? புளியோதர மாமி தருவாங்கன்னு சொன்னேன். இதுக்கு நான் யார் ஆயிட்டேன்? இயேசுவின் பிள்ளை ஆயிட்டேன். விளங்குதா? ஐயா, இயேசுவின் அன்பை இப்படி தாங்க நம்ம சொல்லணும். இயேசுவின் அன்பை இப்படி தான் நீ சொல்லணும். இயேசுவை பற்றி நீ இப்படி தான் வெளி காமிக்கணும். உனக்குள்ள ஆண்டவர் இருக்காது, நீ இப்படி தான் வெளியே காட்டணும். அதை விட்டு விட்டு வீணான காரியத்தை நீ காட்டி நீ ஏன் மற்றவன் சொல்லுக்கு நீ ஆளாகிற? அப்போ நம்ம எல்லாருமே அப்படி ஆயிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாருமே நம்ம நல்லவர்களாக மாறிட்டா எவ்வளோ நல்லா இருக்குங்க. எவனா அதை பேச முடியுமா நம்மளை பற்றி? பேச நாம தாங்க இடம் கொடுக்குறோம். ஒரு 20 பேர் வரல இன்னைக்கு. அந்த 20 பேர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறான்? இந்த ஆள் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறான். வெரி குட். நான் இந்த ஆள் சரிதான் இல்லை, நான் நல்லவன் என்றைக்கும் சொன்னதே கிடையாது. என்றைக்கா சொல்லியிருக்கிறேன்? என்றைக்கா சொல்லியிருக்கேனா? என்ன ஏன் கூட அவங்க இருக்கிறாங்க எப்போவுமே இவரும். என்றைக்கா நான் நல்லவன் சொல்லியிருக்கேனா? என்ன எந்த இடத்துல நான் நல்லவன் சொன்னதே? என்ன மாதிரி மோசமான உலகத்திலே கிடையாது தான் சொல்லியிருக்கிறேன். இப்போவும் அதுதான் நான் சொல்கிறேன். எனக்குள்ளே இருக்கின்றார் அழகாக பாட்டுலாம் பாடுறீங்க, ஆனால் என்ன பண்ணுறீங்க? ஐயோ என்னை வந்து அச்சாயோ. ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறார், என் சபையை நடத்த விடவே மாட்டுகின்றார். நீங்கள் இப்பொழுது அந்த கட்சியில் இருப்பதினால அந்த கட்சியின் மூலமாக பேசி எனக்கு ஒரு ஆதரவை வாங்கி தர. முட்டாப்பைய, ஆண்டவரை தேடி பாடுறா. கட்சியாவது குச்சியாவது, ஆண்டவரை தேடி பாரு நீ. அப்போ நீ ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு வரல, கட்சியை பார்த்த ஊழியத்துக்கு வந்தியா? இல்லை, சிந்திக்கணும் நம்ம. இல்லை, ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கின்றார் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குமானா ஒருத்தனை உன ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் ஆத்மாக்களில் நீங்கள் சோர்ந்து போகாத படிக்கு, இழைப்புழலாக இல்லாத படிக்கு என்ன செய்யணுமா? தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவிகளாய் உங்களுக்கு விரோதமாய் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவர்கள் செய்தாலும் அவரை நினைத்து கொள்ளுங்கள். அவரையே செய்தாங்க ஐயா, அவரே ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாயில் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? எஸ்ஸு 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 எஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம பேரை மற்றவங்க சொல்லணும், உச்சரிக்கணும்னா நாம இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லும் போது ஜீவா ஜீவா ஜீவான்னு ஒரு பாஸ்டர் இங்கே இருந்தாரியா? அவரை கொடுக்காதையா ஆங்கிலிக்கு எனக்கு நாங்கள் சொன்னோம். கொடுத்த உடனே இந்த ஆள் கச்சா மூச்சான்னு பேசுகிறான், அவரை உள்ளே விட்டாரியா இந்த ஜீவா அப்படின்னு ஜீவாவை பேச ஆரம்பிப்பாங்க எல்லாரும். அல்லேலூயா. ஆண்டவர் அதற்காக தான் நம்ம அழைத்திருக்கின்றார். இல்லை, அதனால் அவமானத்தை எண்ணாதபடிக்கு சிலுவையை சகித்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு இழைப்புலர்களாக இல்லாதபடிக்கு பாவிகளால் வரக்கூடிய பயங்கரமான காரியங்களை எதிர்த்து நிற்கும்படியான பாக்கியத்தை பெற்றவர்களாக
சந்தோஷத்தினாலே நாம் மனமகிழ்ச்சியாய் இருப்போம். என் சர்ச்சை கொடுத்தவர் எப்போ தெரியுமா கொடுத்தார் என் கையில் அந்த சர்ச்சை? நான் 14 வயசாக இருக்கும் பொழுது அந்த இடம் ஃபுல்லாக வயக்காடுங்க. அப்போது ஒரு மலை மேலேருந்து ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் அந்த இடத்த காமிச்சார், இந்த வயக்காடெல்லாம் ஊராக்க போகிறேன்டா, ஜனங்கள் வந்து இங்கே தங்க போகிறாங்க, அப்போ நீ எனக்காக ஒரு திருச்சபை நீ கட்டணுண்டான்னு அந்த ஆண்டவர் என்னுடைய 14வது வயசில் சொன்னாருங்க. அதை என்னுடைய 45வது வயசில் தான் நிறைவேற்றினார். அப்போ இத்தனை வருஷங்கள் நான் காத்திருக்க வேண்டிய நிலைமை, ஆனால் தேவன் 14 வயசில் சொன்ன வார்த்தையை 45வது வயதில் நிறைவேற்றி கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் பல காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருப்பாருங்க, பல காரியங்களை உங்களுக்கு தரிசனமாக கொடுத்திருப்பார். அதை கட்டாயம் தேவன் நிறைவேற்றுவார். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. உங்களை கள்ள தூக்கி அடிக்கிறாங்களா? உன் சபையை வந்து உடைக்கிறானா? உன் சபையில் வந்து பேண்டெல்லாம் உடச்சி கிழிச்சு போடுறானா? உன் பைபிளை கிழிச்சு போடுறானா? நீ ஸ்தோத்திரன்னு சொல்லு, அவனை எழுத்து நிற்காத, அவனை எழுத்து நிற்காத. உண்மையை நான் சொல்கிறேங்க, உண்மையை நான் சொல்கிறேன். நீங்கள் நடந்து பாருங்கள், நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள். அவனே உங்கள் சபையை கட்டி தருவான், அவனே புது பைபிளை உங்களுக்கு வாங்கி தருவான். இது நடக்குங்க, இப்போ நடந்துகிட்ருக்கு, பம்பாயில் நடந்துகிட்ருக்குது. நம்முடைய ஆங்கிலிக்கன் தென்னிந்திய திருச்சபையினுடைய போதகர் ஒருத்தர் நடத்திட்டு இருக்கிறார் பம்பாயில். அவருடைய சபையில் சிவசேனாவுடைய எம்எல்ஏ தான் முழு பொறுப்பெடுத்து அந்த சபையை அழகாக அலங்கரித்து கொடுத்தார். அந்த சபை பிள்ளைகளுக்கு பாடப்புத்தகங்களை வாங்கி கொடுத்தார். அந்த சபை மக்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் புதுசாக வாங்கி கொடுத்தாருங்க. சிவசேனாவுடைய எம்எல்ஏ, உங்கள் பகுதி எம்எல்ஏ உங்களுக்கு உதவி செய்ய முடியும். எப்போ தெரியுமா? நீ ஆண்டவருக்கு நீ உண்மையாக இருக்கும் பொழுது மட்டும்தான். அதுதான் உண்மை. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நாம் இருக்க இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர், பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர், அதிசயமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், அற்புதமானவர், அருமையானவர், அடைக்கலமானவர், அருமை யானவர், அற்புதமானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், உன்னதமானவர், உண்மையானவர், உன்னதமானவர், உண்மையானவர், மென்மையானவர், 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 இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர், பாவ சாபம் ரோகம் நீக்க வல்லமையானவர்.